தமிழ் முதல்கன் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வேணும் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ போன வாரத்தோட சீரீஸ் பிசி சீரீஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லேட்டாக எப்படி ப்ராப்பரான மெத்தடில் ஓஎஸ் போகிறது அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். அதில் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, ப்ரோ ஓகே ஓஎஸ் போகிறதெல்லாம் சரி, பூட் பண்ணுறதெல்லாம் சரி, பட் நம்மளால் எப்படி ஒரு ஓஎஸ் டவுன்லோட் பண்ண முடியுமா, இல்லை சிடி தான் வாங்கணுமா, இல்லை வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்றத பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் என்ன வீடியோ பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பற்றி பேசலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, ஸோ இந்த மெத்தடில் நான் டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பைரேட்டட் மெத்தட் கிடையாது. அதே சமயத்தில் இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே மெத்தட் தான் இது. பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோ 10க்கும் விண்டோ 8க்கும் மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது, அதாவது 8.1க்கு மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது, 7க்கு சப்போர்ட் கிடையாது. ஓகேவா? ஓகே, எல்லோரும் கேட்ட மாதிரி ஓஎஸை பார்த்தீங்கன்னா, விண்டோ 10க்கான ஓஎஸை பார்த்தீங்கன்னா நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த மெத்தட் எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா விண்டோ 10 அண்ட் விண்டோ 8.1 இந்த ரெண்டுக்கு மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது. அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து இதை மட்டும் தான் அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்படின்னா 30 டேஸ் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கீ வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். கீ ஒருவேளை வாங்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது, நம்மளால் அதை கிராக் ஓவரும் பண்ண முடியும். பட் நான் என்ன சொல்வேன்னா, கீ வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ முதல்ல இதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான லேப்டாப் வேணும், அதில் ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கணும், ஆர் ஈத்தர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். அதே மாதிரி ஒய்ஃபை கனெக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய ஹாட்ஸ்பாட்டோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1 MBPSக்கு மேலே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டான நெட்ஒர்க் இருக்கணும். ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்தளவு கன்சிஸ்டன்ட் நெட்ஒர்க் இல்லை அப்படின்னா நீங்கள் மோடம் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம், இல்லை ஈத்தர்நெட் என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கூட ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கக்கூடிய நம்ம கிரியேட்டட் டூல் அப்படின்னு ஒன்று. ஸோ இதை இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்கோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 4 or 5 GBPS இருக்கணும், 5லேருந்து அதாவது 4-5 GB இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 GBன்ற மாதிரி கிட்டத்தட்ட இருந்துச்சு, பட் இதில் எவ்வளோ ஜிபி எடுக்கும் அப்படின்றது தெரியாது. ஸோ 4 GBனா நீங்கள் 8 GB டேட்டா உங்கள் இதில் இருந்தால் மட்டும்தான் இதை டவுன்லோட் பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி தான். ஸோ க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னா அப்லோடிங் அண்ட் டவுன்லோடிங் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் 4 GBனா 8 GBக்கான ஃபைல் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, இது நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம லேப்டாப்புக்குள்ளே போய் இதை பற்றி பார்ப்போம். ஸோ வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்புக்குள்ளே வந்தாச்சு. ஸோ லேப்டாப்பில் நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டிய முக்கியமான சாஃப்ட்வேர் என்னது அப்படின்னா, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரௌசர் ஏதாவது ஒரு ப்ரௌசருக்குள்ளே போய்க்கோங்க. க்ரோமாக இருக்கட்டும், ஒப்பேராமினியாக இருக்கட்டும், நான் வந்து ஒப்பேராமினி ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ரோமா இல்லை எது எந்த ப்ரௌசர் உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோராக இருந்தால் கூட போதுமான அளவு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டைப் பண்ணோம்னா விண்டோஸ் 10 ஓஎஸ் டவுன்லோட் அப்படின்றத மட்டும் போடுங்க. போட்டோடனே மொதல் இடத்துலையும் ஒரு லிஸ்ட்டு வரும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் அவுட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ இது ஒன்று பாப்பாக அதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஓடி ஆகிட்டுருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10ஓட அஃபிஷியல் மைக்ரோசாஃப்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் இடத்துல அப்கிரேடுன்றது கேட்கும், உங்கள் லேப்டாப் வந்து அப்கிரேடுக்கு இருக்குது, ஸோ டவுன்லோட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்றது கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் டூல் நான் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த டூல் எதுக்காக அப்படின்னா, முதல் விஷயம் டூல் எதுக்காக அப்படின்னா இது வந்து இது ஒரு டூல். ஸோ ஓஎஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீ கொஞ்ச நேரம் ஆனவொடனே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்கே சேவ் பண்ணும் அப்படின்றத ஒப்பேராமியில் கேட்கும் அல்லவா? ஸோ நான் என்ன செய்யணும்னா டெஸ்க்டாப்பில் கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப்பில் வந்து சேவ் கொடுத்துட்றேன். சேவ் பண்ணவொடனே அது டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 18 MB கிட்டத்தட்ட வருது. ஸோ 18 MBனா இது ஓஎஸ் ஆப்ரோ அப்படின்னா இது ஒரு டவுன்லோடிங் டூல். ஓஎஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த டூல் தான் முக்கியமாக தேவைப்படுறது. ஓகேவா? ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகி முடியட்டும், கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் போய்க்கலாம். ஸோ கேன்சல் கொடுத்து நான் டேரெக்டாக டெஸ்க்டாப் போயிடறேன். கிரியேட்டட் மீடியா டூல் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணணும். மொதல் விஷயம், இந்த சாஃப்ட்வேர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பொறுமை இருக்கிறவங்க மட்டும்தான் இதை செய்யணும், அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குது. என்னோடய லோ ஸ்பெக் பிசின்றதுனாலையா இல்லை எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கிற மாதிரி சில கேள்விப்பட்டேன். ஓகே, தென் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இது ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓப்பன் ஆகணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆனோடய கெட்டிங் திங்ஸ் ஃபியூ ரெடி. ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லோட் ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிஷம் ஆச்சு. ஸோ டைம் பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது வழி இருக்குது அப்படின்னா டைம் பாஸ் பண்ணிவிட்டு இது வாங்க. ஸோ இது அடுத்த மெத்தட் எப்படி இருக்குன்றத நானும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி காமிக்கிறேன், அப்படின்னா தான் உங்களுக்கும் இதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் இருக்கும். ஓகேவா?
ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன அக்ரிமெண்ட் கேட்பாங்க, இந்த அக்ரிமெண்ட் நீங்கள் அக்ரி தான் கொடுத்தாகணும். அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த பக்கம் டைம் இருந்தால் படித்து பாருங்கள், இல்லை என்ன மாதிரி கொஞ்சம் லைட்டாக கீழே இறக்கி விடுங்க. இறக்கி விட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் அக்ரி கொடுத்துக்கோங்க, ஓகேவா. அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் திரும்பியும் பார்த்தீங்கன்னா கெட் அ ஃபியூ திங்ஸ் ரெடி அப்படின்றது வரும். ஸோ ஏற்கனவே ஒரு 15 நிமிஷம் ஆகும். ஸோ அது இல்லாமல் இது ஒரு 5 நிமிஷம் இல்லை 6 நிமிஷம் ஆகும் கிட்டத்தட்ட. ஸோ பொறுமை ரொம்ப இருக்கணும். ஸோ டைம் பாஸுக்கு ஏதாவது பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, ஏதாவது ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் இல்லை டிவி ஏதாவது பார்த்துட்டு கூட இதை பண்ணுங்கள் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப நேரம்லாம் இப்படியே ஸ்லோவாக இது பண்ணிட்டு இருக்காது, நம்மளால் பார்க்க முடியாது, கண்டிப்பாக எரிச்சல் ஆகும். ஸோ வீடியோ பார்க்கும்போது எப்படி தான் இருக்கும். ஸோ கெட்டிங் ஃபியூ திங்ஸ் ரெடி, அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் த இன்ஸ்டலேஷன் யூஎஸ்பி ஃபிளாஷ் டிரைவ் ஆர் டிவிடி ஆர் ஐஎஸ்ஓ ஃபைல் அப்படின்றது கேட்கும். ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. அப்படி ஏன் இதை கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் ஐஎஸ்ஓ ஃபைலாக உங்களுக்கு இதில் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ தேவைப்படா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஓஎஸ் வேணும், அதாவது பிசியோட கான்ஃபிகரேஷனை பொறுத்த வரைக்கும் அதில் எப்படி இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறவா, இல்லை எல்லா ஃபைல்ஸும் நீங்கள் எப்படி இதை கஸ்டமைசேஷன் பண்ணிக்கிறீங்களா அப்படின்றத கேட்கும். ஸோ நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணுறதே நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஐஎஸ்ஓ ஃபைலாக வேணுமா இல்லை யூஎஸ்பியில் டேரெக்டாக நாங்கள் ஃப்ளாஷ் பண்ணிடுவோம் அப்படின்றது கேட்கும். நீங்கள் ஐஎஸ்ஓ ஃபைலாக சேவ் பண்ணு அப்படின்றத கொடுத்துட்டு செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தவொடனே எந்த இடத்துல சேவ் ஆகணும், அதுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்றது எப்பயும் கேட்குறதா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வின் 10 அப்படின்றத போட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து வின் 10 கொடுத்துருக்கேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பேர் ஏதாவது கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்து இது ப்ராசஸிங் அப்படின்ற ஒரு மெத்தட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டு இருக்கும். இது ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். அது இல்லாமல் இன்னொரு ப்ராசஸிங்கும் இருக்குது, அதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். இதையே மொதல் விஷயம் நீங்கள் இதையும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் இப்போ தான் பார்க்கணும், அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டே இருக்குது. ஸோ ப்ராசஸிங் ஆக ரொம்ப டைம் எடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃபோன் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டே இருங்க உங்களோட லேப்டாப்பை, அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். அதனால தான் நான் ரெஃப்ரெஷ் அப்பப்போ கொடுங்கன்னு சொல்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. திரும்பி திரும்பி ஏன் ப்ரோ இதையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்து திரும்பி உங்களோட டேட்டா வந்து சரியாக டவுன்லோட் ஆகாமல் போகிறது இல்லை அப்படின்னா இந்த உங்கள் டேட்டா வந்து வேஸ்ட்டாகவே போகிறது, நெட்டு வேஸ்ட்டாகவே போகிறது, இந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் திரும்பி திரும்பி சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 94% கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 95% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 100% ஆனதுக்கப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் ஆகும். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் எதுக்காக அப்படின்னா எல்லா ஃபைல்ஸும் டவுன்லோட் ஆயிடுச்சு, பட் இது எல்லா ஃபைல்ஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டான இருக்கா, இந்த லேப்டாப்புக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இது பார்த்திங்கன்னா கரெக்டான மெத்தடில் தான் டவுன்லோட் ஆகிருக்கா அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் எடுக்கும். ஸோ அதான் இந்த ப்ராசஸிங் கிரியேட்டிங் விண்டோ 10 மீடியா அப்படின்னு போட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸிங் ஆகும். இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும், அதான் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஃபுல் ப்ராசஸிங் ஆகும். நெட்டு ஸ்பீடை பொறுத்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது குறையிறது இருக்குது. ஓகே, தனி இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகிட்டு இருக்கு, 96, 97, 98, 99, 100. ஸோ 100% டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஓப்பன் போன் டூல் அப்படின்றது கேட்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபினிஷ் அப்படின்னு மட்டும் கொடுத்துருங்க, ஓகேவா. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும், கம்ப்ளீட் ஆகியே முடிஞ்சிச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும். எதுக்காக இந்த டைம் அப்படின்றது தெரில, டவுன்லோட் ஆகியே முடிஞ்சு ஆனாலும் அது என்ன எதுக்கு இந்த டைமிங் அப்படின்றது எனக்கும் புரியலை. ஸோ இருந்தாலும் அதில் அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நீங்கள் அந்த ஃபைலை எங்கே சேவ் பண்ணிங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் போங்க. ஸோ நான் என்ன செஞ்சிருந்தேன் அப்படின்னா டவுன்லோட்ஸில் தான் சேவ் பண்ணியிருந்தேன். டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா விண்டோ 10 அப்படின்றத சேவ் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி அந்த ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் ஆயிடுச்சா அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ எல்லா ஃபைல்ஸும் இருக்குதுன்னா ஒரு 7 ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அந்த 7 ஃபைல்ஸும் உங்களுக்கு இருக்குதா அப்படின்றத மட்டும் நீங்கள் ஒரு சின்ன உங்களோட மன திருப்திக்காக பார்த்தீங்கன்னா ஒரு தடவை செக் அவுட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லா ஃபைல்ஸும் இருக்குது. ஸோ மைக்ரோசாஃப்ட்டில் டவுன்லோட் பண்ணாத பிரச்சனை எதுவுமே இருக்காது, பட் எல்லா ஃபைல்ஸும் இருக்கா அப்படின்றது ஒரு தடவை நீங்கள் உங்களோட ஐடியாவில் பற்றி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.24 GB இருக்குது, அதாவது 4 GB 300 MB இருக்குது. ஸோ இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கலாம், ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அவ்வளோதான் எனக்கான வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக விண்டோ 10 எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ அது இல்லாமல் விண்டோ 8.1 எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்றதையும் எங்களுக்கு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்காக தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன், ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விண்டோ 10 எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஓஎஸ் போகிறது எப்படி அப்படின்றத டவுட் இருந்துச்சு அப்படின்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஐகான் லிங்க் கொடுக்குறேன், அதில் போனீங்க அப்படின்னா ஸோ முதல்ல பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ பிளேலிஸ்டோட லிங்கில் பார்த்தீங்கன்னா பிசி சீரிஸ் இருக்கும், நீங்கள் ஒரு பிசி ஹப்பாக இருக்கீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ
நிறைய விதமான பிசி சீரிஸ்க்கான கண்டென்ட்ஸ் அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓஎஸ் எப்படி ப்ராப்பராக போடுறது, ஓஎஸ்க்கு போடுறதுக்கான பென்ட்ரைவ் எப்படி கரெக்டாக பூட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் போட்டிருப்பேன். ஸோ அதனால் அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஐகால் லிங்க் இங்கே இல்லை இங்கே, ஸோ இந்த ரெண்டு சைடில் ஏதோ ஒரு இடத்துல வரும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அவ்வளோ நீங்கள் முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரியும், பட் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல்லை கனெக்டாகும், கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்கள். ஆல்ல செட் பண்ணால் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் தான் சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து டிஸ்கிரிப்ஷன் அனுப்பிட்டியாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படிங்களா ஃபாலோ பண்ணிங்களா, ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் எஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சிக்கலாம். ஓகே, நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறது தெரியும். ஓகே, பாய்.